ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் 5 பேருந்து நிலையங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ பேருந்துகள் இயக்கப்படுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ பயணிகள் பயணம் செய்கிறாங்கன்ற அடிப்படையில் வச்சு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் 5 பேருந்து நிலையங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டேட்டாஸ் எல்லாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்து தான் நாங்கள் வீடியோவை கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரி பாருங்கள். திருச்சி மத்திய பேருந்து நிலையம். திருச்சியின் மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த பேருந்து நிலையம் சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மொத்தம் 5 நடைமேடைகள் இருக்குது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதிகள் உட்பட ஒரு நாளைக்கு 2200 பேருந்துகள் இயக்கப்படுது. இதுல 100,000 பயணிகள் ஒரு நாளைக்கு மட்டுமே பயணம் செய்யறாங்க. சேலம் மத்திய பேருந்து நிலையம். சுமார் 5.5 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இந்த பேருந்து நிலையம் 4 நடைமேடைகளோடு 80 வழித்தடங்களை செல்லக்கூடிய பேருந்துகளை கையாளும் தமிழ்நாட்டின் 4வது பெரிய பேருந்து நிலையமாக விளங்குது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு நாளைக்கு சுமார் 1100 பேருந்துகள் மாநிலம் முழுவதும் மற்றும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு நாளைக்கு சுமார் 150,000 பயணிகள் பயணிப்பதாக சேலம் மாநகராட்சி போக்குவரத்து குழுமம் குறிப்பிட்டிருக்காங்க. ஈரோடு மத்திய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் புறநகர் பேருந்துகள், மாநகர் பேருந்துகள் மற்றும் சிற்றுந்து சேவைகள் ஆகிய 3 பேருந்து சேவைகளையும் ஒரே இடத்துல அளிக்குது. ஆரம்ப காலங்களில் தமிழகத்திலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமாக விளங்கிய இது சமீப காலங்களில் கூட சென்னை, கோயம்பேடு, மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையங்களுக்கு இணையாக செயல்பட்டு வருது. இந்த பேருந்து நிலையத்தில் மொத்தமாக 120 பேருந்து நிறுத்தங்கள் அமைஞ்சிருக்கு. இங்கு ஒரு நாளைக்கு மட்டும் சுமார் 2530 புறநகர் பேருந்து சேவைகளும் 1640 நகர் பேருந்து சேவைகளும் என மொத்தம் 4200 பேருந்து சேவைகள் ஒரு நாளுக்கு மட்டும் வழங்கப்படுது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு நாளைக்கு மட்டும் ஏறக்குறைய 110,000 பயணிகள் பயணம் செய்கிறாங்க. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். மதுரை நகரோட கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக ஏற்கனவே இருந்த 3 பேருந்து நிலையங்களையும் ஒருங்கிணைக்கும் விதமாக இந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. இது 10 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 10 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையம் தமிழ்நாட்டின் 2வது பெரிய பேருந்து நிலையமாக விளங்குது. இந்த பேருந்து நிலையம் 8 நடைமேடைகளோடு ஒரு நடைமேடைக்கு 10 வழித்தடங்கள் என மொத்தம் 96 தடங்களில் செல்லக்கூடிய அதிக அளவு பேருந்துகளை கையாளக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 100,000 அதிகமான பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறாங்க. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம். சென்னையில் அமைஞ்சிருக்கிற இந்த பேருந்து நிலையம் சுமார் 37 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இதுதான் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய பேருந்து நிலையமாகவும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பேருந்து நிலையமாகவும் விளங்குது. இந்த பேருந்து நிலையம் சுமார் 103 கோடி செலவில் கட்டப்பட்டு 2002 ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையம் 3 கிளைகளில் 6 நடைமுறைகளையும் 180 பேருந்து நிறுத்தும் இடங்களையும் கொண்டிருக்கு. மேலும் ஓய்வு நிலையில 60 பேருந்துகள் நிறுத்தவும் வசதி பெற்றிருக்கு. இங்கிருந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் செல்ல பேருந்துகள் இயக்கப்படுது. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரே சமயத்தில் 500 பேருந்துகளும் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 4800 பேருந்துகளும் இயக்கப்படுது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 500,000 பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவதாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 10 பேருந்து நிலையங்களை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம இன்ட்ரெஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.